ஹலோ வண்டா யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்காக ஒரு கிம்பல் வாங்கியிருக்கீங்க. கிம்பல் என்னென்னு கேட்குறீங்களா? ஃபோனை வச்சுட்டு ஆடாமல் வீடியோ எடுக்கிற ஒரு டிவைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிம்பல். இது வந்து பார்த்தீங்கன்னா DJI ஓஸ்மோ 6 அப்படிங்கிற கிம்பல் தான். ஸோ அது எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணியாச்சுங்க அமேசான்லேருந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா DJI ஓஸ்மோ 6. பின்னாடி என்ன போட்டிருக்காங்க, நிறைய டீட்டெயில்ஸ் ஏதாவது போட்டிருக்காங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா DJI ஒரு நல்ல சிம்பிள். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிம்பல் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி எப்படி இருக்குது, சைடில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத. பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா பக்கா பேக்கிங்கில் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பேப்பரில் பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. அதோட எம்ஆர்பி எவ்வளோ, என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. வரம் வச்சுட்டு அடுத்தது பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். சீல் இந்த பக்கமாக இருக்குது. ஓப்பன் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துனே அன்ஃபோல்ட் த க்ரியேட்டிவிட்டி, நம்ம வந்து நிறைய வீடியோஸ் எடுக்கலாம். அடுத்த ஸ்டெப்ஸ் அதை வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க. 1, 2, 3, 4. ஸோ உள்ளே தூக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிம்பல் இருக்குது. இதில் வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணுவோம், என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓகே, ஒரு பவுச் மாதிரி ஒன்று இருக்குது. ஓ ஓகேங்க. ஸோ யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் தூக்கி வரமாக வச்சுருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பவுச் நம்ம உள்ளே போட்டுருக்கு, அதாவது சுருக்கு பை. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு அட்டை தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பண்ணுறக்காக வந்து சி டைப் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் கிம்பலை சார்ஜ் பண்ணுறக்காக. ஸோ வாங்க அடுத்து உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் கிளாம்புங்க. இதுதான் வந்து ஃபோனை மாட்டி நம்ம ஒட்டணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ட்ரைபேடு, அதாவது நம்ம மூணு கால் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ட்ரைபேடை வச்சு நம்ம ஃபோனை நிற்க வச்சுக்கலாம், என்னென்னா அங்கே பண்ணிக்கலாம். ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா நிற்க வைக்கிறக்கு மெயினாக யூஸ்ஃபுல் செல்ஃபி வீடியோ எடுக்கிறவங்களுக்கு. இது சின்ன ஒரு இது கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க நெக்ஸ்ட்டு நம்ம கிம்பிள் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அவரோட எதிர்பார்த்த ஓஸ்மோ 6 கிம்பிளுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து ஆடாமல் இருக்கும். இது எந்த பக்கம் திருப்புறதுன்னு தெரியலையே. ஓகே, அந்த பக்கம் அப்படி பார்த்தாலும் வர மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் இருங்க. கைடன்ஸில் ஏதோ போட்டிருந்தாங்க. இந்த பக்கம் திருப்பி ஓகே, இந்த பக்கம் தாங்க. இந்த பக்கம் திருப்பி நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணால் வந்துடும். எஸ், கடைசி ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம ஓஸ்மோ கிம்பல் 6 ஆன் பண்ணியாச்சுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிம்பல் ஆன் ஆயிடுச்சு. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பட்டன் நிறைய அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் கிளாம்ப். இதுதான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வச்சோடனே படக்கு நொட்டிக்குது. ஸோ உங்களுக்கு ஃபோனை வந்து ஈஸியாக லாக் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இது. ஸோ உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக்கு அழகாக இருக்குது, மூவ் பண்ணுறக்கு நம்ம மேலே கீழெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஜூம் பண்ணுற ஆப்ஷனு, அதுக்கப்புறம் மோடு, ரெக்கார்ட் பட்டனு, சுவிட்ச் மோடு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ இந்த பக்கமாக திருப்பி அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிம்பிள் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிம்பிள் ஓப்பன் அன்லாக் இருக்குது. நம்ம வந்து இதில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் வைக்கிறது, இங்கே ஒரு மோட்டர் இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர் கொடுத்துருக்காங்க. ஒரே ஃபோனில் ஷூட்டிங் எடுக்கிறது அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அங்கே வைக்க முடியல. ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ரை இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் குவாலிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடய ஃபினிஷிங் ஆகட்டும், அதுவோ ஹேண்ட்லிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம பக்காவாக கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு வந்து லைட் எரியும், பேட்டரி, ஒரு சின்ன டிஸ்பிளே இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு மோடு என்ன மோடில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக வந்துடும். ஸோ உங்களுக்கு ஹேண்ட்லிங் வைஸ் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பாயிண்ட்டு, இதை வச்சு நீங்கள் ஃபோக்கஸு, ரெண்டு மூணு ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது, நான் என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறேன். இதெல்லாம் ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. இதில் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது இன்பில்ட்டு எக்ஸ்டென்ஷன் ராடுங்க. செம்ம ஹெவி ராடுங்க. நீங்கள் இழுக்கிறக்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்ட்ரென்த் வேணும். அந்த மாதிரி நீங்கள் இழுத்து அதுக்கப்புறம் வச்சிட்டிங்கன்னா ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அடுத்தது வாங்க, இதில் நிறைய கொஞ்சம் சின்ன ஃபீச்சர் இருக்குதுங்கிறது பார்ப்போம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபீச்சர் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் நான் பிடிச்சது ஒன்று பார்த்தீங்கன்னா பனோரமா ஷாட்டு, பனோரமா 240 டிகிரி ஷாட்டு. அது மாதிரி நீங்கள் வச்சு ட்ரைபாடை வச்சு வச்சுட்டிங்கன்னா அதுவே எடுத்துரும். இப்போ பாருங்கள், நான் வச்சு ஆன் பண்ணிட்டேன், இப்போ அதுவே எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அதுவே எடுத்து நம்மளுக்கு கம்பைன் பண்ணி ஒரு சூப்பரான ஃபோட்டோவாக கொடுத்துருது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன்.
அது பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்கு. நம்ம எதுவும் தொடவும் தேவையில்லை, எதுவும் பண்ண தேவையில்லை, அதுவே அதை எடுத்துக்குது. எடுத்துகிட்டே இருக்குதுங்க, கிட்டத்தட்ட முடிக்க போகுது. ஸோ பார்க்கலாம் வாங்க. ஸோ இதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பனோரமா ஷாட்டு 9 ஃபோட்டோ எடுத்து கம்பைன் பண்ணி கொடுத்தது. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா 240 டிகிரி, அதுவே எடுத்து உங்களுக்கு ஃபுல் கவரேஜ் கொடுத்துரும் 240 டிகிரிக்கு. அடுத்தது ஸ்டெபிலிட்டி டெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிம்பிளை வச்சு நான் ஒரு வீடியோ எடுத்த தோட்டத்தில். ஸோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த கிம்பிள் வந்து ஒரு 15,000 வர கிம்பிள், பட் இருந்தாலும் வந்து பிகினர்ஸுக்கு ஒரு சூப்பரான கிம்பிளுங்க. நீங்கள் ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஒரு பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு 5,000 6,000 நிறைய கிம்பிள் இருக்குது, பட் இருந்தாலும் இதுக்கு போயிட்டீங்கன்னா லைஃப் டைம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே செம்ம குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, ஒரு 5,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம், 6,000 ரூபாய் வாங்கலாம்னு போவாங்க. தயவு செஞ்சு அப்படி போகாதீங்க. கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து வச்சு நீங்கள் ஒரு நல்லதாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 10 இயர்ஸ், ஒரு மினிமம் 15 இயர்ஸ்க்கு மாதிரி நீங்கள் சூப்பராக வச்சுக்கலாம். அந்த ஸ்டெபிலிட்டி செமையாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தேடிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.